ஹே காய்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நீயா நானாவில இருந்து ஒரு ட்ரால் வீடியோ. ட்ரால்னு கிடையாது, இது ஒரு ரோஸ்ட் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்னன்னா, இது ரொம்ப பழைய ஒரு வீடியோ. இப்போ துணிவு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனதுனால அந்த பேங்க் வந்து நம்மளை எப்படி ஏமாத்துது, அந்த பேங்கர்ஸ் நம்மளை எப்படி ஏமாத்துறாங்கிறத ஆல்ரெடி நீயா நானாவில் பேசியிருக்காங்க. ஸோ அந்த துணிவு படம் ரிலீஸ் ஆன டைமில் அந்த டாப்பிக்கை தேடி பிடிச்சி அதை ட்ரால் பண்ணியிருக்காரு. அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது பொதுமக்கள் ஒரு சைட்லையும் பேங்க் மேனேஜர்ஸ் ஒரு சைட்லையும் என்னென்ன தான் இந்த பேங்க் வந்து பொதுமக்கள் எப்படி எப்படி ஏமாத்துது அப்படி இப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ. ஸோ வாங்க, அது நீயா நானாவிலே பேசியிருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. விஜய் மல்லையாவுக்கு 9,000 கோடி ரூபாய் கடனை கொடுத்துட்டு பேசாம உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஏழை விவசாயியை டிராக்டரை போடுவாங்க. இப்போ பேங்க் கிட்ட சோசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்கு சார். ஏன் இல்லை? இருந்தா சோசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு என்ன இருக்கு? இதுக்கான பேங்க் எக்ஸாம் எழுதி விட்டு அவங்க லோன் வாங்க முடியும் அப்படி சார். ஒரு கால்குலேஷன் போடும் சார். ஒரு மணி நேரம் ஆனால் பரவாயில்ல சார், கால்குலேட் கொடுப்பேன் சார். ஒரு மார்வாடி காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியாயம் மட்டும் இருக்காதா சார்? எனக்கு என்ன இங்க என்ன நடக்குது பேங்க்ல, நான் சந்தேகப்படணும் மாட்டேன்னா? இது ஏமாற்று இல்லையா? யார் வேணா வாங்க, கேஸ் நம்பரோட இது நடந்ததை ப்ரூவ் பண்றேன். பேங்க்கு யார் இறை? இறைதான். சரி, உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கா? இந்த பேங்க்குலாம் யார் டார்கெட்? டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. டெக்னாலஜி வளர்ந்தா விலை குறையணும், கூட கூட. நானே சந்திச்சிருக்கேன். பேங்க்கு கியோஸ்க்ல போட்டு போங்க சார், நின்றுட்டு இருக்காதிங்க. 9,000 கோடி ரூபாய் கடனை கொடுத்துட்டு பேசாம உட்காந்துருப்பாங்க. நான் ஒரு சாதாரண ஏழை விவசாயியை டிராக்டரை போடுவாங்க. நாங்க படிக்கிறப்ப எங்களுக்கு என்ன ஓடும்? இது அநியாயம். நீங்க அதை படிக்கிறப்ப உங்களுடைய மனதில் என்ன ஓடும்? இப்ப நான் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க, கஷ்டமா தான் இருக்கும். அதை கேட்கும் போது கஷ்டமா தான் இருந்தது. அவங்களோட விளைபொருள்களுக்கு சரியான ஒரு விலை கிடைக்கிறது இல்ல. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனை வழங்கி இருக்க கூடாது. ஏய், உன்னதண்ணா, என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கா கேக்குறேன். கண்டிப்பா பேசுற அந்த விஜய் லொல்லையாட்ட ஒண்ணும் பண்ணாம இருக்கீங்க. அதுவும் சும்மா இல்ல, 9,000 கோடி பெரிய அமௌண்ட்னா இவங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாது. ஒரு 10,000 5,000 வாங்கினா, ஏய் திருப்பி கொடு, இல்ல டிராக்டர் கொடு, வண்டியை கொடு, வாடகை கொடு, வண்டியை கொடு, வாடகை கொடு. தண்டனை வழங்கி இருக்க கூடாது. அதாவது 1,000 கிரெடிட் ப்ரொபோசல் 2 கிரெடிட் ப்ரொபோசல் தப்பா போகத்தான் செய்யும். 1,000 கோடி 2,000 கோடினு போற லோன் அக்கௌண்ட்ல மட்டும் ஏன் தப்பா கிரெடிட் அசஸ் பண்றீங்க? அசிங்கப்படுத்தியிருக்க100 பேர் வங்கி வாசல்ல நின்னுட்டு இருப்பாங்க.
பவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு 5000 கொடுக்கணும்னு பேங்க்கில் ரூல்ஸ் இருக்குன்னு அவர் சொல்கிறார். அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 100 பேர் 500 பேர் வருவாங்கன்னு? அத்தனை பேர் பவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறதுக்கு தான் இருக்கிறனால தானே சார் வர்றாங்க. அப்படின்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்து பவர்ட்டி லைனை இல்லாமல் பண்ணுங்கள். யாருக்குமே அப்போ நீங்கள் கொடுக்க தேவையில்லை, எடுத்து உங்கள் ஜாபில் விட்டுக்கலாம் 5000. இதை இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறத சொல்லாததுனால அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் அலோகேட் ஆகிருக்கு. அதான் 5000 கொடு, 5000 கொடு. இல்லை இப்போ அந்த பாருங்கள், அந்த அந்த அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் அந்த பேங்க்கில் அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இத்தனை பேருக்கு 5000 ஒரு 1,000,000 அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாததுனால அந்த அலோகேட் பண்ண அமௌண்ட்டு அப்படியே இருக்கும் கோயில் சொத்து மாதிரி. அதை நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? சும்மா நீங்கள் ஒரு 4 பேருக்கு அதுக்குன்ற அமௌண்ட் வச்சுருப்பீங்க. அதுக்கு வந்து செக்யூரிட்டி தேவையா, அது தேவையா, இது தேவையா, அவங்க செத்து போயிட்டாங்கன்னு வந்து கேட்டு பவர்ட்டி லைனுக்கு கீழே யாராவது இருந்தால் அப்படி நடக்கும்னு சொல்கிறீங்க. நீங்கள் போய் கணக்கு காட்டி அடிக்க மாட்டீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது? அது வருஷம் வருஷம் அந்த அமௌண்ட் வரும், அது எங்கே அப்போ யாருக்கு கொடுக்கல? ஆ, கொடுக்கலன்னா அடுத்த 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 வருஷத்துக்கு வர்ற அமௌண்ட்டோட சேர்த்து வைக்க வேண்டியது தானே? யாருமே சாவாமல் இருக்காங்க என்ன சார் வடிவ சொல்கிறாரு பாரு. அப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னால் பேங்க் வாசலில் வந்து நின்றுவாங்க. அப்போ அவங்க பிச்சு பங்கெடுக்க இயலாது. கொடுத்தா கொடுங்க சார், அது உங்கள் வீட்டு காசை கொடுக்குற மாதிரி. எனக்கு ஆத்திரங்கள் வருது. விவசாயிகளுக்கு கண்டிப்பு கொடுக்கறத விட செல்லம் கொடுக்கறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தள்ளுபடி தள்ளுபடி பண்ணுங்க பண்ணுங்கன்னா எதுக்கு தள்ளுபடி பண்றது? அருமையான விமர்சனம், கடுமையான சிந்தனை. என் வளர்ச்சி மீது எவ்வளவு எப்படி அந்த புது புது அரசாங்கம் வரும்போது இது வரைக்கும் இருந்து விவசாயிகள் வாங்கின கடன் எல்லாத்தையும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னா அவங்க திருப்பி கட்ட தேவையில்லை. இவர் என்ன சொல்கிறாரு, விவசாயிகளுக்கு நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க, அவங்கள்ட்ட கண்டிப்பாக இருந்தால் தான் காசை திருப்பி வாங்க முடியும். கண்டிப்பாக அந்த மயிர் கண்டிப்பாக கொண்டு போய் விஜயமலையிட்ட காட்ட வேண்டியதானே? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், எனக்கு ஒரு டவுட்டு. அரசாங்கம் வந்து இந்த கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லுது, 100% தள்ளுபடியையும் ஃபார்மர்ஸுக்கு மட்டும்தான் தள்ளுபடி பண்ணுறீங்களா? நீங்கள் அதை மட்டும் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் கடன் எல்லாம் நீங்கள் தள்ளுபடி பண்ணவே இல்லை. கண்டிப்பாக ஃபார்மர்ஸுக்கு மட்டும்தான். இவர் இப்போ ஃபார்மர்ஸுக்கு மட்டும் நின்று தானே சொல்கிறாரு, ஃபார்மர்ஸுக்கு செல்லம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. அரசாங்கம் 100% ஒதுக்குங்கன்னு சொல்கிற மொத்த கடனையும் ஃபார்மர்ஸோட கடனை மட்டுமே ஒதுக்குறீங்க இல்லையே? அந்த ஃபார்மர்ஸுக்குன்னு அவங்க சொல்கிற அந்த திட்டத்தை பாதி பணக்காரர்களுக்கு சேர்த்து அப்படி அவங்களோட கடனை ஒதுக்கி விட்டுறீங்கல்ல, அப்போ அவங்களுக்கு மட்டும் செல்லம் கொடுக்கலாம். இப்போ பேசும்போது ஏன் சார் ஃபார்மர்னு மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? இப்போ நான் நம்மளுக்கு யாருமே செல்லம் கொடுக்கவே இல்லையே. உனக்கு எதுக்கு செல்லம் கொடுக்கறது? நீ ஃபார்மரும் கிடையாது, பிஸ்னஸ் மேன் யாரு? யாரு நம்ம யாரு? சாதாரண நாக்களுக்கு தான் கண்டிப்பாக நம்ம சொல்லணுமா சார், நாங்கள் ஒரு கிரீன் ஸ்க்ரீன் வாங்கணும் சார், லோன் கொடுங்க சார். நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க, ரியாக்ஷன் பண்ணுறோம் சார். போட வழியா வெளியில வந்து சட்ட போடாம உள்ளார போய் என்ன சார் எல்லாம் சட்ட போடாம இருக்கான்னு கேட்டும்போது வேர்வை நாத்தத்துக்காக அவங்க வெளியில அனுப்பி வெளியில உட்கார வச்சிருக்காங்க சார். எவ்வளவு தெரியுமா, 5-10 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு தான் டிராக்டரே தருவாங்க. ஏழை விவசாயி எப்படி அடைமொழி வந்தது? ஏக்கர் வந்து விவசாயியோட டோட்டல் ப்ராஃபிட் அவுட்புட் 25-30,000 ரூபீஸ், நீங்க 10 ஏக்கருங்கிறது வந்து 3 லட்சம் ரூபீஸ். ராஜா நீங்க சரியான ஏமாலியா இருக்கீங்க, அந்த விவசாயி கொள்ள லாபம் பாக்குறேன். விவசாயி என்னைக்கியா லாபம் பார்த்துருக்கான்? 5 ஏக்கர்ல இருந்து 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற விவசாயிங்களுக்கு தான் டிராக்டரே கொடுப்போம். அப்புறம் எப்படி அவங்கள நீங்க ஏழை விவசாயின்னு சொல்றீங்க? விவசாயி எங்க பணக்காரன் இருக்க விட்டாங்க? அதான் இல்ல, நிலத்தை வச்சிருந்தா அவன் ஏழையா இருக்க கூடாதா? இப்போ அவர் 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு சார், அவர் ஏழை விவசாயி கிடையாது. விவசாயினாலே ஏழை தான் சார், அப்படித்தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இல்லை எங்கேயாச்சும் விட்டுருக்காங்களா அவங்கள வளர்ற? கௌசிக்கே கோவம் வருதுன்னா பாத்துக்கோங்க சொட்டா, நீ ரொம்ப பேசுற. 4 வருஷம் கழிச்சு நான் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டா 30 லட்சத்துல 28,50,000 லோன் அப்படியே இருக்கும், க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார். மாத வட்டி வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு 1 ரூபாய் வட்டி போட்டாவே சார் எவ்வளவு சார் ஆகும்? எவ்வளவு நீ சொல்லு, உங்களுக்கே வந்து அசல்ல குறையாது, நல்லா புரிஞ்சுங்க. நீங்க என்ன ஒரு மாதிரி போயிட்டு இருக்கான் பையங்க? டெபாசிட் வாங்கினா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, நான் லோனாக வாங்குறது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? இருக்குது சார், அது கேட்குறதுக்கே 36 மாதம் எடுத்துகிட்டு இருக்கீங்க.
ஏமாந்திருக்கேன் கேட்டா சொல்லுவாங்க, நீங்க தான் அந்த அக்ரிமெண்ட்ல அது போட்டிருக்கல, அதை நீங்க படிக்கல, இதை நீங்க படிக்கல. ஆணவத்துல ஆடாதரா, ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். எரிச்சல்தான் அப்படிதான் சார் இருப்பாரு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இதுக்காக நாங்க பேங்க் எக்ஸாம் எழுதி விட்டாங்க. சாரி, இதுல நிறைய போஸ் இருக்கு, மன்னிச்சுக்கோங்க. பேங்க் எக்ஸாம் எல்லாம் எழுதி பேங்கோட சட்டத்திட்டங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு லோன் வாங்க வரணும்னு சட்டம் வந்தா அதான் நாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்க பித்தலாட்டம் எங்களுக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட நாங்க லோனே வாங்க மாட்டோமே. உங்கள்ட்ட இன்வெஸ்ட் கூட பேங்க்ல காசுக்கு கூட போட மாட்டோம். வீட்டுக்கு கூட ஒரு கல்லாப்பட்டி வச்சிருந்தா அதான். எனக்கு இந்த பேங்க்ல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த கிரெடிட் கார்டு செக் புக் அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அது நம்மளே எல்லாம் விளை வைக்கிற ஒரு ட்ரப். முப்பது லட்சம் ரூபா லோன் வாங்கியிருக்கேங்க. மாசம் 30,000 மணிக்கு நான் பணம் கட்டியிருக்கேன். 5 வருஷம் கட்டிட்டேன். இப்போ எங்கேயில காசு வந்துருச்சு. நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணணும். எவ்வளோ பணம் கேட்பீங்க? இல்லை சார், ஒரு நான் பிரேக் தர்றேன் சார் உங்களுக்கு. நான் பேப்பர் பேனெல்லாம் தரேன். சொல்ல மாட்டாங்க தெரியுமா? சும்மா நில்றா. ஸோ 12 lakhs ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், வாட் ஆர் வித் இன்ட்ரெஸ்ட் அப்ளைட் ஃபார் த 5 இயர்ஸ், அவ்வளோதான். நான் ரொம்ப தெளிவாக கேட்டேன், பப்ளிக்கு புரிகிற மாதிரின்னு. நீங்க வேணும்னே தான் புரியாம பேசுறீங்களான்னு கூட எனக்கு சந்தேகம் வருது. நான் யார ஏமாத்த பாக்குறேன்? ஏ மோசக்காரா, ஐயா எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. இன்ட்ரெஸ்ட் அப்ளை ஆகும் சார் ஃபர்ஸ்ட் மாசம் 30,000 கட்டினப்புறம் செகண்ட் மாசம் சொல்லிட்டார் சார். ரஃப்பாவது சொல்லுங்க சார், எவ்வளவு ஆகும்னு அமௌண்ட் சொல்லுங்க சார். அது போல ரூல்ஸ் படி அவங்க. ஆமா, ரூல்ஸ் படி தான் எல்லாம் பண்றாங்க. வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனாரே குரங்கனார் ஆகிட்டான். சொல்லியா கொடுங்க. அவர் நேரா அங்க பாஸ் பண்ணிட்டாரு. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேங்க்ல இருக்கவருக்கு இந்த பேசிக் ஐடியா கூட இருக்காதா சார்? எல்லாம் பேங்க் எக்ஸாம் எழுதி முடிச்சு தானே வந்திருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. இது சார் என்னடா என்னடா நடக்குதுங்க? அவர் வேலைக்கு போறமே இத சொல்லுங்க சார். 30,000 × 12 சார், இன்டு 5 வருஷம் சார். ஆமா சார், அதான் நான் சொன்னேன் சார். என்னடா சார் சார் எவ்வளவு கட்டணும்னு கேக்குறேன் சார். இன்டு பயங்கரமான கல்லூரி மங்க. நீங்க சார் ஏன் சார் வருஷா போ, இதுல ஒண்ணுமே இல்லையே சார். வேற எதுனா கூட நீங்க சுத்தி விடலாம். இதுல ஒண்ணுமே இல்லையே, வேணும்னு பண்ணாதீங்க சார். பெரிய மனுஷன் கால இருந்து கேட்டு சொல்லுங்க சொல்லுங்க சார். 45 minus 50. சார் ஒரு மார்வாடி கார்டு இருக்கக்கூடிய ஒரு நியாயம் மட்டும் இருக்காதா சார்? எனக்கு என்ன புரியல, இது உங்களால கண்டே பிடிக்க முடியாதுனா நீ என்ன நடக்குது பேங்க்ல? நான் சந்தேகப்படணும் மாட்டேன். என்ன பேசுவே பேசுறேன், கால்குலேஷன் ஒரு பேங்க் மேனேஜராலே கண்டுபிடிக்க முடியாதுனா சார்? இல்ல நீங்க ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ்? ஏண்டா கந்து வெட்டி கோயிண்டா, நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரவுடில தான் நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்கு போயிட்டா. இவர் பிரைவேட் பேங்கர், ஆக்சுவலா ஓபனா சொல்லுவீங்க. சொல்லுங்க. மொத்தம் 26,52,000 வரும். 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்ல முடியும்னா ஏன் மத்த எல்லாருக்கும் சொல்லவே முடியலன்னு? தொழிலுக்கு புதுசுனே என்ன மனுஷருங்கண்ணே. 18 லட்சம் ரூபா கட்டுனா எனக்கு மொத்தத்துல 3 லட்சம் ரூபா தான் குறையும். நீங்க மொத 5 வருஷத்துக்குள்ளே அப்ப மேக்சிமம் வட்டி எடுத்துறீங்க. சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லலாம், இதை சொல்ல முடியும். பேச விட்டவன பூரம் தெரிஞ்சு போச்சு. உங்கள் பணம் 100 ரூபாய் இந்த கார்டு பயன்படுத்தி எடுக்கப்பட்டது. ஒரு மெசேஜ் வருது இல்லைங்க, இதுக்கு காசா? 50 பைசா. ஓ, அதுக்கும் காசா? 50 காசு. வெளியே சொல்லாதடா, வாயை மூடுறா. இப்ப நான் இருக்கிற ஏரியால என் பேங்க் உடைய ஏடிஎம் இல்ல.
நூறுரூவா எடுத்தாலும் இருபது ரூபா தான். ஆமாம் சார். ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்பாங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு, பணம் ஒரு டைம் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்ப்பாங்க நான் எவ்வளோ எவ்வளோ எடுத்தால் எவ்வளோ குறைஞ்சிக்கன்னு சொல்லி. ஆக மொத்தம் மூணு முடிஞ்சு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நானே சந்திச்சிருக்கேன். பேங்க்கு நீங்க போனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் போய் நேரா கியோஸ்க்ல போட்டு போங்க சார், நீங்க நின்றுட்டு இருக்காங்க, இருபது ரூபா கொடுத்துட்டு போங்க சார்னு சொல்லிட்டு போலாம்ல. அதுக்கு ஏன் அதை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? இருபத்தஞ்சு பேரா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு வருஷத்துல ஒரு 60 லட்சம் பேட்ட வாங்கிருவீங்களே. யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்கிட்டு இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. எந்த மாதிரி சமூகம் வளரணும்னா சாதாரணமான வளரணும். உண்மையான பேங்கோட பிலாசபியையும் பிரின்சிபல்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னொரு தடவை மேல ரிப்போர்ட் வந்துச்சே. அதான் இப்போ அவங்க வந்து மக்கள் பணத்தை வச்சு தான் நீங்கள் லோன் கொடுக்குறீங்க, அதில் வேறு வட்டியை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அந்த சம்பாத்தியமும் பத்தாமல் அந்த கொடுக்குற லோனுக்கு அவங்கள்ட்ட இருந்தும் ஒரு ஃபீஸ் பிடுங்கிக்கிறீங்க. நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் இல்லை பாஸ். சூப்பர் பாஸ், இது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. எனக்கு பேச விருப்பம் இல்லைங்க, டைம் இல்லை, எனக்கு எரிச்சலாக இருக்குது. இது என்ன சார் இது? எனக்கு தான் டைம் இல்லை, அதான் வாய மூடிட்டு இருக்கு. இல்லைன்னா அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க. அவங்க பேங்க் வச்சுன்னா நீ போங்கஸ். நல்ல குடும்பம். அவ்வா 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 அவ்வா